ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, கேவுரடை. இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் நானே பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஆனால் இதோட சத்து தெரிஞ்சிட்டு இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி தழை, முருங்கைக்கீரை, இதில் நிறைய அயன் சக்தி இருக்குது, பிளட் ப்யூரிஃபை பண்ணும். அடுத்து வரமிளகா, ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கங்க. இதோட மார்க்கெட்டில் கிடைக்கிற கேவுரு மாவு. ஃபஸ்ட்டு வானல்ல எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, வரமிளகா, அடுத்து கீரை. கீரை சேர்த்துக்கிறதுனால ஏற்கனவே கேவுரு வந்து ராகி வந்து ரொம்ப சத்தான மாவு, இதில் நம்ம கீரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ நல்லா வதக்கியாச்சு, இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு மாவில் நாம் பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் வரும், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இது நம்ம அங்கே தாளிக்கும் போது கூட நம்ம ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கண்டென்சிக்கு வந்துடும். அடுத்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்ட்னஸ் கிடச்சிச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுங்க. உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க. அடுத்து தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த உருண்டையை அடை மாதிரி தட்டி எடுத்துருங்க. நானும் இது வந்து ஒரு 4-5 times பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது. ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மேபி அடுத்தடுத்த அடைக்கு கொஞ்சம் எனக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. கேவரில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோ வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குது. பாருங்கள், அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆனியன், முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். நன்றி.